இப்போ மல்டிமீட்டரில் ஃபேரடு ஆப்ஷன் இருக்கிற மல்டிமீட்டரை வாங்கிக்கோங்க. இந்த மல்டிமீட்டரு நல்லாயிருக்கும். இதில் வந்து இது ஃபேரடு இங்கே கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த விட்னு இருக்கிற ப்ரோபை இதை ரிமூவ் பண்ணி இந்த பக்கம் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பக்கம் இதில் எஃப் 200 யூஸ் பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணுறேன். இது வந்து இந்த கெப்பாசோட வேல்யூஸ் வந்து 82 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நான் வந்து செக் பண்ணுறேன். அதை மீட்டர் பாருங்கள், 82 மைக்ரோஃபாரடு. 82 மைக்ரோஃபாரடுக்கு 71 காட்டுது, 71.8. அதாவது 10% குறையலாம். இப்போ 82னா 8.2, அதாவது 74 வரையும் காட்டலாம். ஆனால் வந்து 72 காட்டுதுன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டேமேஜான கெப்பாசிட்டின்னு சொல்ல முடியும். இது வந்து எக்ஸாக்டாக ரேட்டிங் காட்ட மாட்டேங்குது. ஸோ வந்து டேலரன்ஸ் வந்து 10%, 82 10%னா ஸோ 8.2 குறையலாம். ஓகே, பட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 குறையதுனால இது வந்து ஃபால்ட்டி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கலாம். ஆட்டோ ஷட் டவுன் ப்ராப்ளம், ஆட்டோ ஸ்டாண்ட்பி ப்ராப்ளம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி பேக்லைட்ஸ் இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இதோட வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபாரட். ஆனால் இதை செக் பண்ணும்போது போர்டு கைட்டையும் பேக் சைடில் தான் செக் பண்ணணும். கரெக்டான அதோட டெர்மினல் பாயிண்டர் பண்ணணும். இந்த பேக் சைடு பிசிபியோட பேக் சைடு இந்த பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டர்ஸு சில நேரங்களில் சீனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நான் வைக்கிறப்போ இது வந்து 100 மைக்ரோஃபாரட். இப்போ டெர்மினல் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ மீட்டர் கவனிங்க, அது ஆக்சுவலாக 100 மைக்ரோஃபாரட். 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 94.8 காட்டுது. இது வந்து 10% டாலரன்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அப்போ 10 குறையலாம் இல்லையா. அப்போ வந்து 94.0, அது 95 காட்டுறதுனால இந்த கெப்பாசிட்டி வந்து ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து எல்இடி பேக்லைட்டுக்கு யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி. இதோட ஃபேரட் வேல்யூ 10% மேலே குறைஞ்சிச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து பேக்லைட்டு பிளிங்க் ஆகிறது, ஸோ உங்களுக்கு வந்து டிம் ஆகிறது, ஸோ சம்டைம் வந்து பேக்லைட்டு ஃப்ளாஷிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்படும். அந்த மாதிரி டைமத்தில் ரீப்ளேஸ் மஸ்ட் சேம் வேல்யூ அண்ட் சேம் வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் சர்க்கியூட், அதாவது பிடிஎல்எம் சர்க்கியூட் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ் இந்த சின்னதாக இருக்கும். இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் போர்டில் 33 மைக்ரோஃபாரட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காம்போ சைனா போர்டுனால 10 மைக்ரோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல, நான் அதெல்லாம் வந்து அலையில் நின்று சுவிச் பார்த்துறேன். 10 மைக்ரோஃபாரட் இது அப்படியே பேக் சைடில் பிசி போர்டு திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டர் கவனிங்க, இது வேல்யூ வந்து 10 மைக்ரோஃபாரட், 9.3 காட்டுது. ஓகே, 10 வேணால் இதில் 10% குறையலாம். ஸோ 9.3 1 தான் குறையதுனால இது ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ 3 எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா இது மஸ்ட் ரீப்ளேஸ் சேம் வேல்யூ அண்ட் சேம் வோல்டேஜ் ரேட்டிங். இதோட வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 35 வோல்டேஜ் அந்த மாதிரி, அல்லது 50 வோல்டேஜ் இன்னும் மென்ஷன் பண்ணிப்பாங்க கெப்பாசிட்டி மேலே. இது பொலாரிட்டி கெப்பாசிட்டி, நம்ம செக் பண்ண எல்லாமே பொலாரிட்டி கெப்பாசிட்டி. இது டேமேஜ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து டிவி வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்ட்பை பவர்லேயே இருக்கும், ரன் பவர் வராது. ரிமோட்டில் ஆன் பண்ணுறீங்க, டிவியில் இருக்கிற சுவிட்சு ஆனால் பவராக சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகாமல் ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் இந்த கெப்பாசிட்டியை மஸ்ட் ரீப்ளேஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டி டேமேஜ் ஆனிச்சுன்னா இதில் கரண்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், அப்படியே இருக்கும். கரண்ட் வந்து என்னாகும், இதில் ஒரு 350 400 வோல்ட் வரையும் இருக்கும், அப்படியே டிஸ்சார்ஜாகவும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃபில் தான் இருக்குது அப்படி நீங்கள் இதில் கையை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பல்பு வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணணும். இதில் எல்லாம் வோல்டேஜ் செக் பண்ணுறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணணும். ஓகே, அந்த அடுத்து வந்து 100 போர்டில் செக் பண்ணலாம் நம்ம. இல்லை சாம்சங்கு டிவியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ ரேட்டிங் வந்து இதில் வந்து 150 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளே இருக்கும் நான் வந்து செக் பண்ணுற மீட்டர் பக்கம் வந்தீங்க, 150 மைக்ரோஃபாரடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% குறையலாம், 15 குறையணும், அதாவது 135 வரையும் காட்டலாம். ஆனால் இங்கே 131 தான் காட்டுது, 20% குறைஞ்சிருக்குது. ஸோ வந்து இந்த கெப்பாசிட்டி டேமேஜ் ஆகிருக்குது கிட்டத்தட்ட. இது வந்து வீக்கான கெப்பாசிட்டி, இது மஸ்ட் ரீப்ளேஸ் சேம் வோல்டேஜ் சேம் வேல்யூ அண்ட் சேம் போலாரிட்டி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 450 வோல்டேஜ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 68 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்கு, 68 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்காங்க. தெரியுதா, 68 நான் செக் பண்ணுறேன் மீட்டர் கவனிங்கப்போ.
இப்போது 68க்கு ஆக்சுவலாக வந்து 6.8 10% குறையலாம். 54 வரையும் காட்டலாம், 58 காட்டுது. ஓகே, 10 பாயிண்ட் குறையதுனால இது வந்து கெப்பாசிஸ் ஃபெயிலியர் கெப்பாசிஸ், இந்த கெப்பாசிஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிஸ் செக் பண்ணுறேன், இதில் வேல்யூ வந்து 500 வோல்ட் கொடுத்துருக்காங்க, 82 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்காங்க. ஸோ 82 8 பாயிண்ட் குறையலாம், 70 காட்டுது. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸும் டேமேஜ் தான் இருக்குது, நெட்வொர்க்கில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 68 கொடுத்துருக்குறாங்க. ஆ, 68க்கு 64 காட்டுது, இது ஓகே, நோ ப்ராப்ளம், இந்த கெப்பாசிட்டர்ஸு ஒர்க்கிங் கெப்பாசிட்டர். இப்போ டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டி பார்த்தோம், அடுத்தது ஏசி கெப்பாசிட்டி. ஏசி கெப்பாசிட்டி பொறுத்தவரை மைக்கா கெப்பாசிட்டி, இந்த பிரைமரி ஸ்டேஜில் உங்களுக்கு ஏசி ப்ளக் பாயிண்ட், ஏசி பவர் உள்ள இன்புட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பேஸ் நியூட்ரல் ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு லெக்கும் இருக்கும் அதில், அது ப்ளூ எல்லோ க்ரே ஒயிட்டு இந்த மாதிரி கலரில் இருக்கும். இது வந்து நான் போலாரிட்டி, இப்படி எந்த டைரக்ஷன்லாம் ஃபீஸ் பண்ணிக்கலாம் அதில். இது வந்து இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிக்கோ ஃபரில் வரும், தவிர இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி ஒய் கெப்பாசிட்டிம்பாங்க, இது வந்து சிஎக்ஸ் ரேட்டிங் கெப்பாசிட்டிம்பாங்க. இந்த ரெண்டு கெப்பாசிட்டி பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து ஷார்ட் ஆகிறது அல்லது வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிறது ஒரு மாதிரி பிளாக் ஷேடு மாதிரி ஆகும், சம்டைம் வந்து டிவி ஆஃப் ஆகிடும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஓவர் வோல்டேஜு ஓவர் கரண்ட் போனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்படும். இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டிலாம் சாதாரணமாக மல்டிமீட்டரில் நீங்கள் வந்து நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணாலே போதுமானது. மல்டிமீட்டரில் நீங்கள் கண்டினியூட்டி மோடு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்டாக இருக்கா அப்படி செக் பண்ணலாம். இதில் வந்து கண்டினியூட்டி பீப் காட்டாது, வரக்கூடாது. வச்சிங்கன்னா ரெண்டு டைமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் அது, ஸோ ரீடிங் காட்டாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் இது ஒரு ஜாயிண்ட் இருக்கும், கெப்பாசிட்டர் ரெண்டு இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டர் ரெண்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் கெப்பாசிட்டரோட உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க, அந்த சிம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க, நான் போலாரிட்டி, இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் செக் பண்ணுறோம், ரெண்டு டைமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேட் பண்ணாது. மல்டிமீட்டர் டிஸ்பிளே இல்லை, வெப்சைட்டில் ஒன்று காட்டும். ஸோ இது வந்து ஐ ரிசஸ்டில் இருக்கும், ரீடிங் எதுவும் காட்டாது. ஸோ வந்து இப்போ நம்ம கண்டினியூ மோட் வச்சுருக்கோம், இது ஷார்ட் ஆனிச்சுன்னா பீப் சவுண்ட் வரும், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த கெப்பாசிட்டர். ஸோ வந்து எர்த்திங் கெப்பாசிட்டி வாங்க, இது வந்து சிஒய் ரீட்டிங். இது வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிறது, பிளாக் ஷேடாக இருக்குது, அது மாதிரி தான் டிவி ஷெட் ஒன்று ஆகும். இது எர்த்திங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு பேஸுக்கு ஒன்று நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க, இதில் ரெண்டு லக்கு இருக்கும், ஒன்று பேஸு ஒரு பக்கம் வந்து எர்த்தில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஒன்று நியூட்ரலு ஒன்று எர்த்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டிலையும் இந்த நெக்ஸ்ட் எண்டு வந்து உங்களுக்கு வந்து எர்த்தில் இருக்கும், இது வந்து பெரும்பாலும் ஷார்ட் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்படும். இது சிஒய் ரேட்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இது வந்து இதோட வேல்யூ வந்து பிக்கோ ஃபாரட் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், பிக்கோ ஃபாரட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரேட்டிங் வந்து 250 வோல்டேஜ் அப்படி கொடுத்துருப்பாங்க, 470 பிக்கோ ஃபாரட் இந்த மாதிரி ரேட்டிங்கில் இருக்கும். இது பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட வந்து அந்த டெர்மினல்ஸில் இருக்கும், அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, தெரியுது இல்லையா. நம்ம வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக அப்படி மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீடிங் காட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே காட்ட முடியாது. பஸ்ஸர் ஏதாவது வந்துச்சுன்னா மஸ்ட் ரீப்ளேஸ் சேம் வோல்டேஜ் அண்ட் சேம் ரேட்டிங். ஓகே, இது வந்து நோ போலாரிட்டி, வி கேன் ஃபிக்ஸ் எனி டைரக்ஷன். இதான் வந்து இது வந்து ஏசி கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே,